நேர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய ஜாதக விளக்க வீடியோக்களில் ஒரு இரண்டு ஜாதகங்களை காட்டப்போகிறேன். ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு, இரண்டு விதமான அமைப்பு. பாபத்துவம் என்பதற்கான ஒரு முழு முதல் அமைப்பு. லக்னாதிபதி பாபத்துவத்தை அடைந்தால் எப்படிப்பட்ட தன்மை குழந்தைகளிலே இருக்கும், ஆட்டிசம் குழந்தை. இன்னொன்று, லக்னாதிபதி பாபத்துவத்தை அடைந்து முதல் ஜாதகமாக லக்னம் சுபத்துவமாக இருக்கும் பொழுது, லக்னம் லக்னாதிபதி இரண்டுமே கிடக்கூடாது. அப்படி பலவீனம் ஆவதற்கும் சுபத்துவம் அடைவதற்கும் ஏற்ப பலன்கள் இருக்கும் தசாபுக்திகளில் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லி வருகிறேன் இல்லையா. ஆக இரண்டு விளக்க வீடியோக்களை, ஒரு குழந்தையின் ஜாதகம், ஒரு பருவ வயது பெண்ணினுடைய ஜாதகம். முதல்ல பருவ வயது பெண்ணுடைய ஜாதகத்தில் எது பெண்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடாதோ அது அந்த பெண்ணின் அனுமதியோடு நடக்கக்கூடிய தன்மை. அப்யூஸ்ன்னு சொல்லப்படணும் இல்லையா, சைல்டு அப்யூஸ்ன்னு சொல்லுவோம். சிறு வயதிலிருந்தே ஒரு பெண் தனக்கு விவரம் தெரியாமல், அதாவது தனக்கு இது தேவையா தேவையில்லையா என்பதை கூட அறிய இயலாத வகையில் ஆண்களால் உபயோகப்படுத்தப்படுகிறார் இல்லையா, அது போன்ற அமைப்புகளுக்கு உதாரணமான ஒரு ஜாதகம். முதல்ல ஒரு ஜாதகத்தில் பட்டவர்த்தனமாக 100% உறுதியாக ஒன்று தெரியும். ஒரு ஜாதகத்தில் பலன் சொல்வதற்கு முன்பாக ஒரு ஜாதகத்தில் இதுதான் பலன் என்பது தெள்ள தெளிவாக தெரியும். அந்த தெள்ள தெளிவாக தெரியும், ஒரு அனுபவம் வரணும். அதுக்காக வந்து சில நேரங்களில் சொல்லுவீங்க, பார்த்தா நீங்கள் பேசும்போது நல்லா தெரியுது, பலன் வந்து எப்படி எடுப்பது எவ்வாறுன்றது மிகப்பெரிய அளவில் நல்லா தெரியுது, ஆனால் பலன் சொல்வதில் தயக்கம் இருக்கின்றதே ஐயா அப்படின்னு சொன்னால், பலன் சொல்வது என்பது ஒரு பிரம்ம வித்தை தான். அனுபவம் வர வர ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்க பார்க்க, ஆனால் நான் வந்து 100 பார்த்து விட்டேன், இந்த 100 பார்த்து விட்ட உடனேயே எனக்கு அனுபவம் வந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. 100 பார்த்தோம்னா அனுபவம் வந்துருச்சுன்னா அது அனுபவமாகவே இருக்காது. ஆயினும் தெய்வ அருள் என்கின்ற பரம்பொருளுடைய பிரபஞ்சத்தினுடைய அருள் கிடைத்த ஒருவர் ஞான குழந்தையைப் போல, திருஞான சம்பந்தரை போல பிறந்த உடனே இன்ஸ்டியூஷன் அடிப்படையில் வேணால் பலன் சொல்லலாம். அந்த மாதிரி ஜோதிடத்திற்குள்ள நீங்கள் நுழையக்கூடாது. ஜோதிடம் என்பது ஒரு மகா பெரிய கணிதம். இது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான கலை. விஞ்ஞானம் புரிந்தவர்களுக்கு சம்பவங்கள், நேற்று நடந்த சம்பவங்கள், இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள், எதிர்கால சம்பவங்கள் அனைத்தும் ஒளி கலப்புகளாக எங்கோ பொதிந்திருக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. ஜாதகத்தில் சந்திரன் சனி சேர்க்கை, லக்னாதிபதியும் மனோகாரகனுமாகிய சந்திரன், அங்கே சனியின் 3 அல்லது 4 டிகிரி அணிவு. சந்திரன் 5 டிகிரியில் இருக்க சனி 9 டிகிரியில் இருக்கிறார். சனி 9 டிகிரியில் அமர்ந்து அவருடைய பாவகத்தை, அவரே 7 பாவகத்தை அவரே அங்கே மனதை கெடுக்கின்ற வகையில் அவர் பார்க்கிறார். நீச்சனாகி வக்கரமின்றி இருக்கக்கூடிய நிலைமையில் அவர் அங்கே தேய்பிரை சந்திரனோடு இணைந்து, சுபத்துவம் கிடைக்கல, தேய்பிரை அவருக்கும் குருவிற்கும் இடையில் 30 டிகிரிகள் விலகி இருக்கிறது. சரி, சுக்கர திசையில் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி இவ்வளோ தைரியமாக ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியுது? காமக்காரகன் கலத்திரக்காரகன் 12 இடத்தில் இருக்கிறார். 12 போகங்களை அனுபவிக்க செய்யக்கூடிய அமைப்பு. நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ 12 சம்பந்தப்பட்ட கிரகங்கள் போக அமைப்புகளை கண்டிப்பாக தருகின்றன. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? 12 குட்டி சுக்கரன் கொட்டி கவிழ்க்கும், குடியை கிடக்கும் அப்படி இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. சுக்கரன் என்பவன் வந்த உடனேயே பாலியல் எண்ணங்களோ பாலியல் அனுபவங்களையோ தருபவன். 15-16 வரைக்கும் ஒரு நிலையில் நன்றாக போய்கொண்டிருந்த இந்த அமைப்பு, இந்த பெண்ணிற்கு சுக்கர திசையில் சனி புக்தி. சுக்கரன் 12 தொடர்பு கொண்டு 12 இருக்க சனி 7 அதிபதியாகி லக்னாதிபதியும் மனோகாரகனுமாகிய சந்திரனோடு 7 பார்க்க, சந்திரனோடு இணைந்து அவருடைய 7 பாவகம் உறவு ஸ்தானம். இங்கே சனி என்பவர் வயதான ஆண்களை குறிக்கக்கூடியவர், ஆணுக்கு வயதான பெண்களை குறிக்கக்கூடியவர்.
பெண்ணுக்கு வயதான ஆண்களை குறிக்கக்கூடியவர். இதே ஆணாக இருந்தால் அது வேறு மாதிரியாக அந்த ஆண் தன்னை விட வயது மூத்த பெண்ணால் உபயோகப்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை.